அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தற்போது ரிஷபத்திலும் விருச்சிகத்திலும் ராகு கேதுக்கள் இருந்து கொண்டிருப்பது இந்த 1.5 ஆண்டுகளில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருக்கும். அதே நேரத்தில் உங்களை மேன்மையும் படுத்தியிருக்கும். பிரச்சனைகள் என்பது அலைச்சல், தொழிலில் போட்டி, தொழிலில் நண்பர்களால் பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், சில விட்டு கொடுத்து போகாத தன்மை, இப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. இவையெல்லாம் வரும் ராகு கேது பெயர்ச்சியில் மாறிவிடும். ராகு 12 கேது 6 வருகிறார்கள். இவை இரண்டும் மறைவு ஸ்தானங்கள். கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று பழமொழி. கெட்ட கிரகமாகிய ராகுவும் கேதுவும் மறைந்து இருப்பது நன்மையை தர ஏதுவாகும். எனவே ரிஷபராசி அன்பர்கள், ஆசையை அளவுக்கு அதிகமாக வளர்க்காமல் நிதானமான ஆசையுடன் செய்தொழிலில் செய்யும் வேலையில் இருந்தால் அவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நற்பலன்களை பாரி வழங்கும். அதே நேரத்தில் அன்பார்ந்த நேயர்களே, உங்களுக்கு மேஷத்திலோ துலாம் ராசியிலோ செவ்வாய், சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடுத்தவர்களிடம் பேசுவதிலும் பெண்களிடம் பழகுவதிலும் அரசு அதிகாரியிடமும் அரசு அலுவலகத்திலும் சற்று கவனத்துடன் பணியாற்றினால் மிகவும் நன்மை. இல்லையெனில் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி உங்களை சங்கடத்திற்கு உள்ளாக்குவதற்கும் வாய்ப்பு உண்டு. 12 இருக்கும் ராகு உங்களுக்கு நிறைந்த செல்வாக்கையும் வெளிநாட்டு பயணத்தையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அயன சயன போகம் நல்ல முறையில் சிறப்படைவதற்கு வாய்ப்பு உண்டு. 12 6 இருக்கும் கேது உங்களுக்கு 6 அந்த கடன், எதிரி போன்றவைகளை எல்லாம் நசுக்கிவிட வாய்ப்பு உண்டு. அந்த கேதுவிற்கு குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருப்பது மிகவும் நன்மை தரும். 12 ராகுவும் 6 கேதுவும் பொன் பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை போன்றவற்றை ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பு உண்டு. தற்போது கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 4 இடத்தையும் 6 இடத்தையும் பார்வையிடுகிறார். 2 இடம் குடும்பஸ்தானம், 4 இடம் சுகஸ்தானம். குடும்பம், வீடு, மனை போன்றவைகள் சிறப்படைய வாய்ப்பு உண்டு. 6 இடம் கேது இருப்பதனால் கேதுவின் காரகத்துவமான கோயில் குளங்கள் சென்று வர, யாத்திரை சென்று வர நீங்கள் மிகுந்த செல்வானாகவும் சீமானாகவும் இருக்கும் பட்சத்தில் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. உங்களை ஆன்மீகத்தில் ஆழ்த்துவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட குரு பகவான் மீனராசிக்கு மாறக்கூடிய காலகட்டத்தில் 11 இடமாக ஆகிறது. ரிஷபராசிக்கு மீனம் 11 இடம் லாபஸ்தானம். எனவே தொழில் முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் போன்றவைகளெல்லாம் ஏற்றமாக நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அங்கிருக்கும் மீனராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய 3 இடம் ராசிக்கு 5 இடம், ராசிக்கு 7 இடத்தை பார்வையிடுகிறார். 3 இடம் முயற்சி ஸ்தானம், 5 இடம் புத்திரஸ்தானம், 7 இடம் கலத்திரஸ்தானம். எனவே பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பேறு, மழலை பாக்கியம், குழந்தை உண்டாகும், குழந்தை பிறக்கும். திருமணமாகாத நேயர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். நல்ல குடும்பம் அமையும், பொருள் வரவு கிட்டும்,
இது போன்ற சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். எனவே இந்த ராகுகேது பயிற்சி மிகவும் நல்ல முறையில் உங்களுக்கு வாழ்க்கையை குடும்பத்தை சீர்தூக்கிவிட வாய்ப்பிருக்கிறது. அடுத்ததாக குரு பகவான் மேஷராசியில் இருக்கும் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசிக்கு நாலாம் இடம், ஆறாம் இடம், எட்டாம் இடத்தை பார்வையிடுவார். அப்பொழுது எதிரிகள் தொலைந்து விடுவர். நாலாம் இடம் குரு பார்வை பெறுவதனால் வீடு, வாகனம், சொத்து சுகங்கள் எல்லாம் நல்ல முறையில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பார்ந்த நேயர்களே, இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சுமார் 60% நற்பலனை ஏற்படுத்தி தருவதற்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிந்து ரிஷபராசி அன்பர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்க இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.